சிலுவையில் ஆமேன் என்ன கத்தர் செஞ்சாருங்கிறத நினைவு கூறுங்க. சிலுவையில் என்ன நடந்திருக்குது, 33 வருஷம் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்து ஆமேன் வந்த நோக்கமெல்லாம் செஞ்சு, நல்லா கவனிங்க, நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி சிலுவையில் எவ்வளோ பெரிய மகா பெரிய வேலையை செஞ்சாருங்கிறத நினைவு கூற சொல்கிறேன். ஆமாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். இப்போ கம்யூனியனில் கத்தர் செஞ்சதை நினைவு கூறுங்க, சிலுவையில் செஞ்சதை நினைவு கூறுங்க. ஆமே அதுக்கு தான் அந்த கம்யூனியன், எதுக்கு எனக்காக எவ்வளோ பெரிய வேலையை கத்தர் செஞ்சிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது, 5:21 எடுத்துக்கொள்ளுங்க, ஜஸ்ட் ஃபாலோ மீ, கவனியுங்கள், இதை பின்பற்றுங்கள், வசனங்களை வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, யாருக்காக பாவம் ஆக்கினா, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பாவமே அறியாதவர். ஏன் பாவம் அறியாதவர் சொல்லுங்க, எப்படி இயேசு பாவம் அறியாத மனுஷனா பிறக்கிற எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவருக்குள்ள என்ன வந்திருக்கணும், இயேசு இந்த உலகத்துல மனுஷனா வந்தா அவருக்குள்ள என்ன வந்திருக்கணும், பாவம் வந்திருக்கணும். ஏன்னா மனுஷனா பிறக்கிற எல்லாருக்குள்ள என்ன வருது, பாவம் வருது. நீங்களும் நானும் பாவத்துக்குள்ளதான் பிறக்கிறோம், பாவத்துல தான் இருக்கிறோம், பாவத்துல தான் வாழ்ந்தோம். கவனிக்கணும், பிறக்கும் போதே என்னதுல வந்தோம், பாவத்துல வந்தோம். தாசுரம் சொல்றாரு, என் தாய் எதிலே கற்பம் தரித்தால், பாவத்தில் என்னை கற்பம் தரித்தால். நல்லா கவனிக்கணும், அப்ப பிறப்புலயே என்ன இருக்குதுங்க, பாவம் இருக்குது. அப்ப இயேசுடைய பிறப்புல எப்படி பாவம் இல்லாம போச்சு, பரிசுத்த வித்தா உன்னை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்குத்தான் தேவன் முயற்சி பண்றாரு. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாவம் இல்லாத ஒருத்தனை கண்டுபிடிச்சா அவன்கிட்ட இருந்து யாரை கொண்டு வரலாம், இயேசுவை கொண்டு வரலாம். நல்லா கவனிங்க, பாவம் இல்லாதவரைத்தான் வந்தால் தான் பாவத்துக்காக என்ன செய்ய முடியும், பலியை செலுத்த முடியும். இதுக்காக ஒரு முயற்சி நடக்குது. நான் சொல்கிற நியாயப்பிரமாணமானாலும் சரி, கொடுக்கப்பட்ட எல்லாமே எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, பரிசுத்த வித்தை காப்பாற்றுவதற்காக. ஏன்னா இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வரணுங்க, எப்படி வரணும், பாவம் இல்லாதவராய் வர வேண்டும். ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுத்தா கூட ஒருத்தரும் பாவம் செய்யாதவனா இல்லை, அதான் பைபிள் எல்லாரும் பாவம் செய்தார்கள், தேவ மகிமையை இழந்து போனான். அப்போ எப்படி இயேசு பாவம் இல்லாதவராக பிறந்தார், நான் சொல்கிறேன், மனுஷன்ட்ட இருந்து தான் பாவம் வருது. அதனால தான் அந்த கட் பண்ணுறாரு. எப்படி கட் பண்ணுறது தெரியுமா, பரிசுத்த ஆவியினாலே ஒரு புத்திரனை நான் கொடுக்கிறேன். கைத்தட்டுமே படுத்த பாருங்க, நல்ல கரம் தட்டி. மனுஷனுடைய சித்தத்தின்படி, யோசேப்புடைய சித்தத்தின்படி இயேசு பிறந்திருப்பார். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக எனக்காக மரிச்சிருக்கவே முடியாது, மறிச்சு புரோஜனம் இல்லைங்க. அங்க பாவம் இல்லாதவர் அவர் வரலையே, எப்படி பாவம் இல்லாதவர் வந்தார், பரிசுத்த ஆவியின் நிமித்தமாய், பரிசுத்த ஆவியின் நிழலாலே மரியால் கற்பம் தரித்தால் என்று சொல்லுகிறது. இப்ப ஆதாமிட்ட இருந்து வர்ற பாவம் இவருக்கு வர்றதுக்கு வழியே இல்லை. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, பாவம் அறியாதவ. அவன் நம்மளை குறிச்சு பைபிள் சொல்றது, நீதியே தெரியாதவங்க அப்படிங்குது. அப்படி ஆப்போசிட், அவர் யாரு எப்படி பாருங்க, எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது, அவர் அந்த எண்டு, நம்ம இந்த எண்டு. நல்லா கவனிங்க, இயேசு பாவம் அறியாதவர், நம்ம யார் அறியாதவங்க, நீதி அறியாதவங்க. இப்போ நமக்கு ஒன்றாலும் தெரியும், எல்லாருமே நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம சொல்றது, பாவம் அறியாதவர் பாவமாக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொடுவோம். ஆனா நீதி அறியாத நீங்க நீதி ஆக்கப்பட்டீங்கன்னு அங்க மட்டும் கொஞ்சம் என்ன செய்யுது, சின்ன எப்படி அது, அது எப்படி அப்படின்னா, அப்படித்தான் எப்படி பாவமே இல்லாதவரை பாவமாக்கினாரோ அதே மாதிரி தான் நீதியே இல்லாத உங்களை அவர் நீதியா அவரே ஆகியிருக்கிறார். இத புரியாம சிலர் என்ன சொல்லிட்டு, நாங்க எப்படிங்க நீதி, நாங்க எப்படிங்க நீதி, நாங்க எப்படிங்க நீதினா, அவர் எப்படிங்க பாவமே இல்லாதவர் பாவமாக்கப்பட்டார். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் எடுத்து அவர் மீது சுமத்தினார். சுமத்தும் போது பாவம் ஆக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மொத்த பாவம் நல்லா கவனிங்க, அவன் செய்த பாவத்துக்கு தண்டனை இருக்குது. ஆனா அந்த மொத்த பாவத்தையும் எடுத்து ஒருத்தர் மேல சுமத்தினா எவ்வளவு பெரிய தண்டனை, அந்த தண்டனையை தான் இயேசு அனுபவித்தார். நான் சொல்லுகிறேன், பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார், நீதி அறியாத நாம் நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை தடையை பயன்படுத்துங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், அவருடைய நீதியை எனக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி அந்த வஸ்திரத்தை கொடுத்து சட்டையை போட்டுட்டு போய் எங்கே போய் நில்லு, இப்போ தைரியமாக பந்தியில் போய் நில்லு, எந்த நிலைமையில் நில்லு, நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறதற்கு உன்னை நான் தகுதிப்படுத்தியிருக்கிறேன். திருப்பத்துக் கொள்றீங்க,
எனக்கு கிடைச்சிருக்கிற தகுதி கிறிஸ்துவின் மூலமாக கிடைச்சிருக்குதுங்க. யாரும் எனக்கு கொடுத்த தகுதி இல்லை. எவர் கொடுத்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது. ஆனால் கிறிஸ்துவே மரணம் வரையிலும் போய் அந்த தகுதியை எனக்காய் அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கரங்களை தகுதியை பார்க்கலாம்.